என் இனிய உலக தமிழ் மக்களை, நாணயங்கள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள மறக்காம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் நாணய கண்காட்சி இப்போ நடந்துக்கிட்டு இருங்க. இதுலேயோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தில் அடுத்த மாதமான அந்த ஆகஸ்ட் மாதத்தில் நெல்லையிலேயோ, அதே போல் நம்ம தமிழகத்தின் தலைநகரான சென்னையிலேயோ வந்து பார்த்தீங்கன்னா நாணயங்கள் மற்றும் அஞ்சல் தலை கண்காட்சிகள் வந்து நடைபெற இருக்குங்க. இதற்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போகணும்னா மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க. இப்படி நடைபெற இருக்கக்கூடிய நாணய கண்காட்சிகளை வந்து பல்வேறு கேள்விகள் வந்து கேட்கப்படுதுங்க என்கிட்ட. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய கேள்வியாக, அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய இந்திய நாணயங்களில் என்னென்ன இருக்குங்கிறது மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படி இருக்கக்கூடிய நாணயங்களை தான் நான் வரிசைப்படுத்தி பகுதி பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியே ரெண்டு வீடியோ போட்டேன். இது தாங்க அதில் கடைசி பகுதி. பொதுவாக மக்கள்கள் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நாணயங்கள் எல்லாமே ஒரு தனித்துவம் மிக்க நாணயங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணய கண்காட்சிகளுக்கு அதிக லெவலில் பொதுமக்களோ, அதே போல் புது நாணய சேகரிப்பாளர்கள்லாங்க அதிக லெவலில் வருவாங்க. அப்படி வரக்கூடிய அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிக லெவலில் இந்த மாதிரி நாணயங்கள்லாம் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நாணயங்களை வரிசைப்படுத்தி பார்ப்போங்க. அதில் இருக்கக்கூடிய முதல் நாணயம் இங்கே இருக்குது பாருங்கள். ஜவஹர்லால் நேரு படம் பதிக்கப்பட்டு 1989 வெளியிடப்பட்ட நாணயம் தாங்க இந்த நாணயம். இந்த நாணயமானது அவர் பிறந்த 100 ஆண்டுகளை நினைவு கூறும் விதமாக தாங்க வெளியிடப்பட்டிருக்கு. இந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாணயங்களோட ரொம்ப பெரிய சைஸில் வந்து இருக்கோங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயங்களோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6 கிராம் தான். ஆனால் இந்த நாணயத்தோட வெயிட் மட்டும் பாருங்கள், 12.6 கிராம்ங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய நாணயத்தோட 2 மடங்கு வெயிட் இருக்கும். நாணய கண்காட்சிகளுக்கு போன பிறகு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முக்கிய நாணயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயமானது பார்க்கப்படுதுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 20 பைசா நாணயங்களில் 2 முக்கியமான நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் விற்பனை ஆகுதுங்க. அதுவும் அந்த நாணயங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த நாணயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டங்களில் பெரிய லெவலில் அழிக்கப்பட்டதுனே சொல்லலாங்க. அது எதனாலனா இந்த மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நகை செய்ய ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கம் இருக்குங்கிற மாதிரி இந்த நாணயங்களில் நிறைய வகையான வதந்திகள் பரப்பப்பட்டதுங்க அந்த காலகட்டங்களில். அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா 1971 அப்புறம் இது போன்ற நாணயங்களை வந்து அத்தடிக்க நிறுத்திட்டாங்க. அந்த காலகட்டங்களில் அத்தடிக்கப்பட்ட இந்த நாணயங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் டிமாண்ட் இருக்குங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வாங்கக்கூடிய நாணயங்களில் 2 முக்கியமான நாணயங்களாக இந்த நாணயங்கள் இருக்குது. இதே வரிசையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 20 பைசாவில் கம்மமரேட்டிவில் வெளியிடப்பட்ட நாணயம் தாங்க இங்கே இருக்குது. இந்த நாணயத்துக்கு பின்னாடி எண்ணற்ற சிறப்புகள் இருக்குது. இந்த நாணயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நாணய கண்காட்சிகளில் வந்து விற்பனை ஆகுதுங்க. அடுத்ததாக நம்ம கடைசி பார்க்க இருக்கக்கூடிய நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 2 ரூபாய் நாணயம் தான். இந்த நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 1982 9வது ஆசிய போட்டி வந்து நடைபெற்றதுங்க. அதை மையப்படுத்தி தான் இந்த நாணயமானது அச்சடிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து என்ன லோகோ வந்து இடம் பிடிச்சதோ அதே லோகோ தாங்க இந்த நாணயத்தில் இடம் பிடித்திருக்கோம். இதற்காக மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்கள் விற்பனை ஆகலை. இந்த நாணயத்தோட சைஸை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற நாணயத்தோட சைஸை விட வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கோங்க. அதன் காரணமாக தான் இந்த நாணயங்கள் வந்து விற்பனை ஆகுது. இப்போ நான் சொன்ன எல்லா நாணயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தனித்துவம் அந்த நாணயங்களில் வந்து இருக்கோங்க. இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தங்க நிறமாக இருக்கக்கூடிய நாணயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் கிடைக்காது. அதன் காரணமாக அந்த நாணயங்களோ, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த உருவமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ரூபா மற்றும் 5 ரூபாயோ வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் விற்பனை ஆகுது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இந்த மாதிரி யூனிக்னஸை பெரிய லெவலில் விரும்புகிறாங்க. அதன் காரணமாக தான் இது போன்ற நாணயங்கள் பெரிய லெவலில் விற்பனை ஆகுது. இந்த காணொலியின் வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா வகையான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பேன் நான் நம்புகிறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட 3 டுவிட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.